பதினோராம் வகுப்பு மாணவனுடன் காதல், கல்யாணம், முதலிரவு, ஆசிரியை ஷர்மிளாவின் லீலைகள், திருச்சி பள்ளிக்கூட சம்பவம். திருச்சியில் ராஜாவின் பார்வையிலே படத்தில் வரும் வடிவேலு காமெடி போலவே தன்னிடம் பயின்ற பதினோராம் வகுப்பு மாணவனை காதல் வலையில் வீழ்த்திய டீச்சரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளியில் நீண்ட நாட்களாக ஃபெயிலாகி படிக்கும் மாணவனான வடிவேலு பள்ளிக்கு வரும் ஆசிரியையை காதலிப்பதாகவும், பின்னர் அந்த ஆசிரியை பள்ளிக்கு செல்லும்போது வடிவேலு பாசானால் திருமணம் செய்து கொள்வதாக கூறியிருப்பார். இந்த காட்சி தற்போது வரையும் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிறது. இந்நிலையில் திருச்சி மாவட்டத்தில் இதையும் தாண்டி பள்ளி மாணவனை காதலித்து திருமணம் செய்ததற்காக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஆசிரியை ஒருவர். துறையூரை சேர்ந்த பதினோராம் வகுப்பு மாணவன் சில நாட்களுக்கு முன்பாக திடீரென மாயமாக்கினான். எல்லா இடத்திலும் தேடிய பெற்றோர் கடைசியாக போலீசில் புகார் அளித்துள்ளனர். மாணவன் பயின்ற குறிப்பிட்ட தனியார் பள்ளியில் முதலில் விசாரணையை துவக்கினர். இந்த நிலையில் மாணவன் மாயமான அதே தினத்தன்று அந்த பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் 26 வயதான ஆசிரியை ஷர்மிளாவும் மாயமாகியிருந்தது தெரிய வந்தது. இருவரும் ஒரே நாளில் மாயமானது போலீசாருக்கு சந்தேகத்தை உண்டாக்கிய நிலையில் விசாரணையை துரிதப்படுத்தினர். ஏற்கனவே ஷர்மிளா டீச்சருக்கும் மாணவனுக்கும் நெருக்கமான தொடர்பு இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவருடைய செல்போன் எண்ணையும் ட்ராக் செய்தனர். அதில் அவர் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. மேலும் கடைசியாக எடமலைப்புதூர் அமைந்துள்ள தோழியின் வீட்டில் ஷர்மிளா தங்கியிருந்ததும் தெரிய வந்த நிலையில் அவரை போலீசார் சுற்றி வளைத்து விசாரணை நடத்தினர். 6 ஆண்டுகளாக ஷர்மிளா அந்த பள்ளியில் வேலை செய்துள்ளார். சில வருடங்களுக்கு முன்பாக மாணவனுக்கு ஷர்மிளா பாடம் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் ஆசிரியை மற்றும் மாணவனுக்கிடையே முறை தவறிய காதலாக மாறியது. டவுட் கேட்பதற்காக செல்போன் எண்ணை வாங்கிய மாணவன் ஆசிரியைக்கு அடிக்கடி மெசேஜ் அனுப்ப இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. மெசேஜ் அனுப்பும் பழக்கம் ஒரு கட்டத்தில் அதிகமாகி ஆசிரியை முதலில் தன் காதலை சொல்ல அவனும் ஒத்துக்கொள்ள இருவரும் ஒருவருக்கொருவர் காதலித்துக் கொள்வதாக கூறியிருக்கின்றனர். இந்த விவகாரம் இரு தரப்பினர் வீட்டிற்கும் தெரியவர அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இருவரும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து துறையூரிலிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் சென்று ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்டுள்ளனர். இதனையடுத்து துறையூர் குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று இருவரையும் துறையூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர். விசாரணையில் இருவரும் திருவாரூரில் சுற்றித் திரிந்து பின்னர் திருவண்ணாமலையில் இருவரும் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொண்டதும், பின்னர் திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் உள்ள ஆசிரியை ஷர்மிளாவின் தோழியின் வீட்டில் தங்கியிருந்து முதல் இரவு கொண்டாடியதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர் மைனர் என்பதாலும் ஆசிரியை அதிக வயதுடையவர் என்பதாலும் பள்ளி ஆசிரியை ஷர்மிளாவை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் திருச்சி மகிளா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.